ओम सर्व मंगल मांगल्ये शिवे सर्वासुरातके शरण्ये त्र्यंबके देवी नारायण नमोस्तुते அண்ணங்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிருங்க அண்ணே என் கை அவங்க காலை தொடற அளவுக்கு அவங்க காலுக்கு மரியாதை இல்ல அப்பா நாங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு இருக்கோம் நல்லா தொடங்குங்க இத கேக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு பணம் தேவைப்படுதே ஏன் ராஜா தொழில் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பணம் கேட்டானா அவன் தொடங்கல அவனுக்கு உங்ககிட்ட கேட்க உரிமை இல்ல அதான் கேட்கல எங்களுக்கு உரிமை இருக்கு அதனாலதான் கேக்குறோம் என்னடா உரிமை இருக்கு இதெல்லாம் என்ன உங்க பாட்டன் சம்பாதிச்ச சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா பேரப்பிள்ளைங்களுக்கு சார இதெல்லாம் நான் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச சொத்துரா ஏன் 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 நாங்களும் தான் உழைச்சோம் அதுக்குதான் மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்தேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த வீட்டை வித்து பணம் கொடுங்க என்ன சொல்ற ராஜா வேலைக்காரி புள்ள வேலைக்காரி புள்ளேன்னு சொல்றாங்களே அந்த வேலைக்காரியோட புருஷன் நம்ம அப்பா தான் இவருக்கும் அவளுக்கும் பிறந்தவன் தான் ராஜா ஆவீங்களா மகாராஜா ரோஷக்கார இந்த வீட்டுக்குள்ள அவன் வரமாட்டான் எனக்கு இப்ப அவனை பார்த்து ஆகணும் அதனால என்ன வெளியே கொண்டு போங்க நீ அனாதன்னு உங்ககிட்ட நான் சொல்லாம உன்னை நான் வளர்த்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை என் பிள்ளைதான் என் பிள்ளைதான்னு உன் தம்பிங்களே உங்களா உன் தம்பிங்க என் மகங்களே சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு ஆசை அதனை இதான் நிறைவேற்றணும் சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணித்தான் உங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்பா இனிமே உன்னை எல்லாரும் பலகாரம் பிள்ளைன்னு தான் சொல்லணும் ஆத்மா சாந்தி அடையணும் கையால எனக்கு கொள்ளி வச்சிரு
குட்டி வைக்க சொல்லிட்டேனடா. அதனால இப்ப என்ன, ரெண்டு பூண்டாட்டிக்காரனுக்கு ரெண்டு வகையில குழந்தைங்க இருந்தா கொள்ளி எவன் வைக்கிறானோ அவனுக்கு தான் முக்கால்வாசி சொத்து சேரும். இவன் ஒப்பனுக்கு பிள்ளையா இல்லைன்னாலும் கொள்ளி வைக்க போறது இவன் தான், அதனால முக்கால்வாசி சொத்து அவனுக்கு சேருமேடா. இப்ப எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? அவனை கொள்ளி வைக்க விடாம கொஞ்சம் தள்ளி வைங்க. எப்படி? ஐயா அவன் எப்ப எடுக்க போறாங்க? ஐயாவுடைய கடைசி பொண்ண பட்டணத்தை கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்க வந்த உடனே ஐயா அவ எடுத்துருவாங்க. பேங்க் மேனேஜர் படிவேலுக்கு ஐயா இறந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு அவர் நல்லா தெரியுமே, நீங்களே போய் சொல்லிடுங்க. ஐயா ஐயா, அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்னங்க விஷயம்? ஐயா இறந்துட்டாங்க. தெரியுமே, ஆனா அப்பா ஊர்ல இல்ல. தெரியுமா? எப்படி? உங்க தம்பிங்க தான சொன்னாங்க. தம்பிங்களா? ராதா ராதா, காலையில இருந்து அப்பாவை இப்படியே வச்சிருக்கோம். எடுத்துடலாமா? Thank you.
அப்பாவோட உடம்ப மயானத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாருங்க. அந்த பசங்க கொஞ்சம் தாமதம் ஆனாலும் அவனுங்க கொல்லி வச்சிருவானுங்க. அருணாச்சல அம்பலகாரராகிய நான் என்னுடைய சொத்துக்களை என் குடும்ப வக்கீலான திரு ரங்கசாமி அவர்களிடம் என் சுயநினைவுடன் சொல்ல அவர் எழுதியது. நான் வாங்கிய வீட்டையும் 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 எல்லா சொத்துக்களையும் 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 என் பிள்ளைகளான ரகு ரவிக்கே சேரும். என்னுடைய வளர்ப்பு மகனாகிய ராஜாவுக்கு இதில் பங்கு பெறவோ உரிமை கொண்டாடவோ எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. இந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னையா அது அக்கிரமா இருக்கு? என்னுடைய மனைவியாக மீனாட்சி அருணாச்சலத்தின் நகைகள் துணிமணிகள் உள்பட அத்தனை பொருட்களும் என்னுடைய மகளான ராதாவை சேரும். என் வளர்ப்பு மகனான ராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. என்ன இருந்தாலும் பெரியய்யா இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் எழுதிய அத்தனை சொத்துக்களும் என் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் எந்த பிரிவினை எண்ணங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என் வளர்ப்பு மகனான ராஜா சொல்ல நான் எழுதியவை. பாத்தீங்களா, இப்ப தெரியுதா ராஜா அண்ணன் யாருன்னு? இந்த சொத்தை எல்லாம் அண்ணா அப்பா கிட்ட உங்க பேருக்கு எழுத சொல்லனா உங்க இடம் நடுத்தருதான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தோம், அதையெல்லாம் சமாளிச்சு அண்ணன் வெளியில இருந்தே நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாரு. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கங்க. இதாண்ட உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. வாங்கண்ண, இனிமேல் நீங்க தான் இந்த நாற்காலியில உட்காரணும். வீட்டுல யார் தப்பானாலும் அப்பா இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்டாரு. இனிமே நாங்க யார் தப்பண்ணாலும் நீங்க இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். வந்து உட்காருங்க. வாங்க. ஒரு நிமிஷம். அம்பளக்கார இப்ப உட்காருங்க சேர்ல. எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்க. அம்பலகார அம்மா வர்றாங்க, அவங்களும் உங்க கூட உட்காரட்டு. வாங்க அம்பலகார அம்மா, வாங்க வாங்க அம்பலகார அம்மா, போய் உட்காருங்க அம்பலகார அம்மா. நல்லதும் கெட்டதும் பாக்குறவங்க கண்ண பொறுத்து. முன்ன நான் தப்பா பார்த்தேன், இவங்க தப்பா தெரிஞ்சாங்க. இப்ப நல்ல எண்ணத்தோட பாக்குறேன், இந்த ஜோடி நல்லாவே இருக்கும். நீ கொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுழ.